தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளுக்கு மேலாக 2024 பெற்று நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது விலைவாசியர்கள் வேலைவாய்ப்பின்மை, இது இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 50% வாக்குகளுக்கு மேலாக பெறுவது என்பது சாத்தியமாகும். அதாவது சொல்ல மாட்டேன், அவர் தலைமையில் மத்திய அரசு அமைச்சர்கள் 30 காலத்தில் இந்தியாவுக்கு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது, கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும், ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட நெருக்கடி ஏற்படும், அதையெல்லாம் சமாளித்து வெற்றி கண்ட இன்றைக்கு தேசிய ஜனநாயகத்தில் வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி 9 காலத்தில் சிறப்பான ஆட்சி இருக்கிறார் பாரதிய ஜனதா அவர்கள். இன்றைக்கு உலக அளவில் இந்திய நாட்டுடைய பெருமையை இன்றைக்கு உயர்த்திருக்கிறான், இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கட்சியிலும் அதற்கு குறை நிற்கின்றது. நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 330 இடங்களில் வெற்றி பெறும் என்று நாம் நம்புகிறோம். நேற்றைய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியில் தொடர்ந்து இருப்பாங்களா? ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் சற்று காலம் அதிகமாக இருக்கிறது, இதில் தொடர்ந்து இதே நீடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிராந்திய கட்சிகளுக்கு எந்த அளவில் முக்கியத்துவம் வழங்கப்படும் சார்? 25 ஆண்டுகளாக என்டிஏ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அது தொடர்பான ஒரு கூட்டம் தான் நேற்று நடைபெற்றது. பார்த்துருக்கீங்களா எத்தனை கட்சி கலந்து கொண்டது? பார்த்துருக்கீங்களா சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற பாகுபாடு அவர்கள் அனைவருக்கும் உரிய மரியாதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் அதிமுகவுக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இது தமிழகத்தில் இதே இது எதிரொலிக்குமா? ஏன்னா தமிழகத்தில் வந்துட்டு ஒரு உரத்தலோட நம்ம போக்காக இருந்துட்டு இருந்துச்சு. உங்களுடைய பார்வைக்கு அப்படி தெரியும், நான் ஏற்கனவே தெளிவாக பேசியிருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒருமித்த கருத்தோடு தான் அனைத்து கட்சியும் சொல்லுது, பெரிய கட்சி சிறிய கட்சி என்ற பாகுபாடு இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சியாக இருந்து அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அமைக்கின்றன. இன்றைக்கு கூட 5 ஒருமுறை என்னுடைய உறுப்பினர் ஒதுக்கீட்டல் புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணி தலைமை கலைஞர்களால் அறிவிக்கப்பட்டு இன்றைய தேதி நேற்றைய வரைக்கும் 1,72,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றிய பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைந்திருக்கிறது. இதே நீ புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற பொழுது 1,50,000,000 இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு மக்களிடத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கும் என்ற நம்பிக்கை, சிறப்பான கட்சி தமிழகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே புதிதாக இளைஞர்களும் இன்றைக்கு பொதுமக்களும் அதிக அளவிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய உறுப்பினராக இடம்பெற்றது. பாஜக வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி, அவங்களுடைய கூட்டணி ஊழலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பிரதமர் சொல்லி வருவார். இந்த சமயத்துல இப்ப ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்துட்டு இந்திய தினம் திமுக வச்சிருக்காங்க அவங்களோட முரசொலி வாயிலாக, அதாவது பாஜகவில் சேருபவர்கள் அல்லது பாஜகவில் அவர்களோடு துணைந்து இணைந்து போகிறவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. குறிப்பாக குட்கா ஊழல் வழக்கை சுட்டிக்காட்டி இதை வச்சிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இந்தியாவில் பல மாநிலம் இருக்கு, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற அரசாங்கம் இந்தியாவில், மற்றதெல்லாம் பல வகையிலே அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு
அந்த அரசாங்கத்தை கலைக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் அது திமுக அரசாங்கம் தான். அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு அறிகுறை கிடையாது என்று ஸ்டாலின் அவர்களுக்கு. இன்னொன்று காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தது, அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வச்சுனாங்க. அப்பொழுது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உண்டு. அப்போ ஊழல் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற ஆட்சியிலேயே திரு கனிமொழி அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் கைது செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி. அவருடைய கூட்டணி அப்பொழுது அழகிரி முதல் அமைச்சராக இருந்தார். அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு அறிதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அதோடு நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அங்கு பெற்றாரே, அந்த பல்வேறு கட்சியுடைய கூட்டணியெல்லாம் யாரெல்லாம் வந்தான்னு பார்த்தீங்களா, அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்ல. கர்நாடகத்துடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சிவகுமார் அவர்கள் அவர் மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து சிறைக்கு சென்று தான் வந்தார். ஊழல் குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பணியில் இடம்பெற்றிருக்கின்ற பல கட்சி தலைவர்கள் மீது ஊழல் வழக்கு நிறுத்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்பொழுது சமீபத்தில் கூட தமிழகத்தில் போக்குவரத்து எஸ்ஆர்இ தொழில்துறை மின்துறை எஸ்ஆர்இ மின்துறை வளர்த்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் மீது அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருந்தார். அதோடு இரண்டு நாளைக்கு முந்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் மாநில அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஊழல் செய்து திராவிட முன்னேற்றம் அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு அறிவிக்கின்றனர். என்ன மீது கூட நான் முதலமைச்சர் கூறி என் துறை சம்பந்தமாக தஞ்சாவூரின் புகார் செய்தார்கள். ஆர்சி காவலி இதை விசாரிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தெரிவித்தார். அரசு பாரதி உயர்நீதிமன்ற நீதிபதியவர்கள் இதை முழுமையாக விசாரித்து நீதிமன்றத்துக்கு சீல்டு கலரில் நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் உத்தரவு வழங்கி மஞ்சளிப்பு தலையும் முறையாக விசாரணை செய்து சீல்டு கவரில் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. ஆனால் நீதிபதி அதை குறித்து படிக்காமலேயே இந்த வழக்கை இந்த புகாரை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கொடுத்தார், தீர்ப்பளித்தார். அதை எதிர்த்து நான் உச்ச நீதிமன்றத்திலே கேள்வி செய்கிறேன். பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்து சிபிஐ விசாரிக்கிறதை ரத்து செஞ்சு மீண்டும் சீல்டு கவர் இருப்பதை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து அதற்கு வழக்கு நடைபெற்று வருகிறது. நேற்று இதனும் தீர்ப்பு வந்திருக்கிறது. இதெல்லாம் குறித்து ஊடகத்தில் வந்திருக்கோம். அது ஒரு பொய்யான வழக்கை தொடர்ந்த காரணத்தினால் நேற்று இதனம் வழங்கிய தீர்ப்பு நீதிக்கு கிடைத்த தீர்ப்பு உண்மைக்கு கிடைத்த தீர்ப்பு. அவர் பொய்யான வழக்கு தொடர்ந்தார் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். நீதி அரசவர் தெளியாக தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த சீல்டு கவலை என்பதை பிரித்து பார்த்து அறிவித்து ஆய்வு செய்து அதில் உள்ளவற்றையெல்லாம் ஆராய்ந்து தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த வழக்கை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, மீண்டும் விசாரிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க, அதையும் ரத்து செஞ்சிருக்கிறாங்க, வழக்கு பிரச்சனை ரத்து செஞ்சாங்க. ஆக திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் புணர்ச்சியோடு எங்கள் மீது பொய் வழக்கு தொடரவே ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நேற்று உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு. நேற்று சாதகமா இல்ல, உண்மைக்கு தீர்ப்பு கொடுத்து சாதகம் சொல்லாது. மோடி மோடி பக்கத்திலே உங்களுக்கு வலது பக்கம் கேள்வியா தவறா இருக்கு. அதாவது நீதிமன்றத்தில் தவறாலாம் கொடுக்க முடியாது. எங்களுடைய உழைப்பு தான் நம்புறோம். இதை வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, பத்திரிகை கூட நம்புறோம், விறுவிறுப்பான செய்தி வரணும், நீங்க நல்லதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க, நாங்க செஞ்ச சமயம் போட மாட்டேங்கிறீங்க, எதிர்கட்சியிலேயே எங்களை பற்றி குறை சொல்லிதான் போட்டீங்க.
பாலிவிட்டா வரும்போது குறை சொல்லிதான் இதை வச்சு பார்க்கும்போது மோடிஜி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படின்னு நம்ம சரி நெருக்கமா இல்லை என்னத்துக்கு நெருக்கமா இல்லை அங்க இருந்து நடந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த பணியெல்லாம் முடிஞ்சு திமுக அரசாங்கம் தான் கொடுத்துருக்கீங்க நாங்கள் கொடுக்கல இப்படி தவறான ஒரு பொய்யான வழக்கு தொடர்ந்த காரணத்தினால தான் நேற்றைய தினம் கடுமையாக நீதிபதி எச்சரிக்கிறார் நான் நிறைய சொல்லலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கடுமையாக நீதியரசர் இந்த தீர்ப்பில் விமர்சனம் செய்தார் என்று எல்லா ஊடகத்திலும் பத்திரிக்கை அவசியம் அதிமுக அரசு சமூகம் நடந்த உடனே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சது அண்ணா திராவிட முன்னேற்றம் அப்பொழுது காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடித்த பிறகு அவர்களை கை சிக்கிட்டு அண்ணாதிமுக சிறையில் எடுத்தது அண்ணாதிமுக வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது அண்ணாதிமுக அவர்களுக்கு ஜாமீன்தாரா இருந்தது யாரு திமுக அதை நீ எப்பவுமே போட மாட்டேங்க ஒரே நிமிஷம் நான் பேசிட்டு எந்த கேள்வியும் அவர் பற்றி கேட்க மாட்டேங்க ஜாமீன்தார் யாருன்னு சொன்னீங்களா இவர்களுக்கு கொடு குற்றம் புரிஞ்சுவீங்க இவர்கள் அனைவருமே இந்த குற்றவாளிகள் அனைவருமே கொடு குற்றம் புரிஞ்சுவீங்க எல்லாம் கேரளாவில் குற்றம் புரிஞ்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது என்ன கொலை வழக்கு கொள்ளையடிச்சது அதே மாதிரி போதைப்பொருள் கடத்தல் ஆள் கடத்தல் இப்படி பல வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவர்கள் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி ஜாமீன் கொடுக்கலாம் அது யார் திரு ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்துக்கொண்டு வரணும் இது ஆதார கூட எல்லா பத்திரிகளும் வந்துருக்குது அடுத்தது இந்த கொடும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் எடுத்து வாதாடுறது திமுக இப்போ அவர் தான் இன்றைக்கி நீலகிரியில் பிபிஆர் இருக்காரு நீலகிரியில் பாட்டில் பிபிஆர் இருக்காரு அரசு வக்கீல இருக்காரு அதோட இங்கே இருக்கிற இளம்பன் எம்பியை இந்த குற்றவாளி வாதாடி இருக்கார் கொடு குற்றம் புரிஞ்சவங்களுக்கு இவருக்கு என்ன தொடர்பு அதனால் இவர்களுக்கும் அந்த கொடு குற்றவாளிக்கு என்ன தொடர்பு அதுதான் விசாரிக்கணும்னு சொன்னேன் நீங்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னேன் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா ஆமாங்க இப்போ வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்து சிஆர்பி ஸ்திரி திருமணத்திரி வந்து இன்னைக்கு ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்கணும் அந்த நிலையில் இருக்குது இப்போ வேண்டும் என்றே எங்கள் மீது எங்களுடைய அரசு மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக இதை கையில் எடுத்துக்கிறார் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா செஞ்சது கூட அவர்கள் கொடு குற்றவாளிகளுக்கு யாராவது ஜாமீன் கொடுப்பாங்களா கொலை குற்றவாளிகளுக்கு யாராவது ஜாமீன் கொடுப்பாங்களா ஜாமீன் தான் வாதாடுவாங்களா எல்லா திமுக வழக்கு அதுக்கு வாதாடி இருக்கிறாங்க இதை நான் தெளிவுபடுத்திட்டேன் அதாவது இத வந்து சிபி விசாரிக்க வேணும்னு சட்டமன்றத்திலே பேசினேன் ஆனா அதுக்கு பதிலே கிடையாது நேற்று நடைபெற்ற தேசிய என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் ஆப்போசிஷனுடைய கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட கட்சிகளுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது தேசிய அளவுல அதிகரிச்சிருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த பக்கம் மீடியம்கே அந்த பக்கம் சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கும் கொள்கை என்பது நிலையான எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்கு திராவிட கட்சி ஒன்று சொல்லாதீங்க அதாவது எல்லா கட்சிகளுமே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி அமைப்பது எல்லா கட்சி தலைவருடைய இயல்பு அந்த நிலையில நாங்களும் அவங்க கேட்கறது திராவிட கட்சிகளுக்கு இந்திய அளவில் வந்து தேசிய அளவில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது அந்த பக்கம் திமுகவுக்கு அதிமுக கொடுக்குறாங்கல்ல அதான் நான் ஏற்கனவே நீங்க பாக்குறீங்கன்னு கேட்கறேன் அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு
நீங்க கொள்கையின் அடிப்படையில மாற்றி பேசணும். திமுக வரவேற்கத்தக்கிறதுனாலதான் நாங்க அதுல கூட்டணியில் இடம்பெற்றுக்கிறோம். அவிலாக இடம்பெற்றிருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரத ஜனதாவோட கூட்டணி அமைச்சதே இல்லையா? இதுல அப்பெல்லாம் திராவிட மாடல் ஆச்சு, பாரத ஜனதா கட்சி திமுக கட்சி இருந்ததா? அவர்களுக்கு அதிகாரம் வேணா எப்படி வேணா வளைஞ்சு கொடுப்பாங்க, வச்சு வந்த மாதிரி அடிக்கடி நிறமாதிக்குவாங்க. இன்னை பொறுத்த வரைக்கும் பொதுவானது, எல்லா கட்சிக்கும் பொதுவானது தான். அந்தந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அதற்கு அந்தந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி வைப்பாங்க. கொள்கை என்பது நிலையானது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. எங்களுடைய கொள்கையில் இருந்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பிரகடம் பண்ணுவோம். டெல்லி கட்சி அலுவலகம் ஆடி போய் ஆவணி மாசம் சார். இப்ப நேற்று நடந்த அந்த கூட்டத்துக்கு பிறகு வச்சு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அந்த கூட்டணி அப்படின்றது வந்து உறுதியா இருக்கு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரையில எங்க தலைமையிலதான் வந்து கூட்டணி அமையும் அப்படின்னு தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதை வைத்து பார்க்கும்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, இல்ல அண்ணாமலை சொல்றது மாதிரியான கூட்டணி இருக்கும் அப்படின்னு கூட்டணி திமுக தலைமை எல்லாத்துக்குமே கரு வெள்ளக்காக பிறகுனா ஆமாம்மாங்க, எங்களுக்கு அப்படி இல்லை. இல்லை கருத்தான் பறக்கிருப்பாங்க. ஆக தனித்தன்மை உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நான் கூட்டணி அமைச்சிருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அவரவர் கட்சி வளர வேண்டும் என்பதில் அக்கறை உண்டு. இப்பொழுது கூட்டணி என்று வந்த பிறகு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடவடிக்கை ஆரம்பித்திருக்கேன். இனி அந்த கேட்டிடம் இல்லை. ஏன்னா அதுவரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற வரை அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்தந்த கட்சியோட பொழுது தான் பார்ப்பாங்க. அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வரவங்க தான் கட்சியை வச்சுக்கிறாங்க. திமுக அப்படி இல்லை, திமுக மட்டும்தான் வரவங்க, மற்ற கட்சிகளாக இருக்குது. எங்க கூட அப்படி அல்ல சார். நேற்று நடந்த கூட்டத்தில் ரொம்ப நெருக்கமாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்மலட்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் இருக்கும். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வருகின்ற பொழுது இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக. சார், மேகதாது போல பல விஷயங்கள் இருக்கு, நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறதால கேட்கிறாங்க. இப்ப நீங்க பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட மேகதாது அணைக்கு நீங்க கர்நாடக அரசு தயாராகிட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்க கூடாது, முல்லைப்பெரியார் அணை விவகாரம் இருக்கு, இதெல்லாம் சாதகமான முடிவை ஒன்றிய அரசு எடுக்கணும் அப்படின்ற ஏதாவது கோரிக்கை வச்சு அவரு கேட்டுக்குவாங்கல்ல சார்? அதான் ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சர் மேகதாதுக்கு கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவிலே இருக்குது. அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கிறது, உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கிறது. இன்றைக்கு காவிரி ஆற்றிலிருந்து காவிரி நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பணுப்போ முடிக்க கூடாது என்று தீர்ப்பு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. அது வந்து யாரும் மாற முடியாது. நீங்க எனக்கு நெருங்கினீங்க. இப்போ ஸ்டாலின், திரு ஸ்டாலின் தான் கர்நாடக அரசுக்கு நெருக்கமாக இருக்காரு. அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தான் மேகதாதுல ஆனா கட்டியே தீரப்படாது. பிரதமர் தான் பெரிய ஆள் இல்லையா? இப்ப மாநில அரசாங்கம் தானே கட்டுது, பிரதமர் போய் கட்டுறது யார் அனுமதி கேட்கறது? யார் அவர் கட்டணம் சட்டமன்றத்திலே நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாரு. நீர்ப்பாசனத்துறை, கர்நாடக நீர்ப்பாசனத்துறை மாண்பு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நிதி சுமார் 10,000 கோடி என்று கருதுகிறேன். 10,000 கோடி சட்டமன்றத்திலே நிதி ஒதுக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. பத்திரிகை செய்தி, இந்த பத்திரிகையில் ஊடகத்தில் இருந்த செய்தி வச்சு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் இந்த கூட்டணி அமைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விவசாய உரிமைகளை பாதுகாக்கின்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 20 மாவட்டங்கள் குடிநீருக்கு ஆதாரம் இருக்கின்ற காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது மேகதாது பிரச்சனையே பேச மறுக்கிறார். ஏன்னா அவர் தான், இந்த சிவகுமார் அவர்கள் தான் முதலமைச்சர் கர்நாடகத்தில் சென்றவுடன் அவருக்கு பொன்னாடை கொடுத்து ஊக்கத்து கொடுத்து வரவேற்றார். அப்படி மிக நெருக்கமாக இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை, கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோடு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவர் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இது நீங்கள் இங்கே மேகதாது அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். ஆகவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏன் கோரிக்கை வைக்க மாட்டேங்க? கடைசியாக ஒரே